Please like, share. Don't forget, subscribe to our channel. நாட் போட்டு முடிச்சாச்சு. எஸ்டர் கொயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க. இப்போ 2 அடி ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்த நாட் போட்டுட்டு நீங்கள் வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த பிளாக் கலர் மணியில் ஒயர் விட்டு எடுக்கிறேன். நாட் போட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் 3வது பூவில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன். இப்போது 3 மணி வந்து பிளாக் கலர் கோக்கணும். 3 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க மணியில் கீழே இருக்க ஒயரை விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் மணி ஒரு ரெட் கலர் மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் இந்த சைடில் பார்த்துட்டே அப்படியே போடுங்க. 2 பிளாக் கலரில் தான் 2 பூ போடணும். அதுக்கடுத்து 1 பூ பிளாக் கலர், அதுக்கடுத்து 1 பூ பிளாக் கலர். இந்த 2 பூ நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மேலே வரணும், மேலே இருக்க ஒயரில் ஒயரை விட்டு எடுக்கணும். 2வது பூ போடும்போது இந்த சைடு ஒயரில் 2 மணி கோத்துட்டு மேலே திருப்பணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு ஒயரில் 2 கோல்டு கலர் கோக்கணும். ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு கோல்டு கலர் ஒரு பிளாக் கலர். அதே போல் தான் இந்த கடைசி வரைக்கும் இந்த பூ வரைக்கும் போடணும். போடுங்க. இது போடும்போது மேலே வரணும், திரும்பணும். இந்த மாதிரி மேலே திரும்பணும். ஒரு கோல்டு கலர் ஒரு பிளாக் கலர், ஒரு கோல்டு கலர் ஒரு பிளாக் கலர். இதே போல் போடுங்க. இந்த கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள்.
கடைசி பூ போடும்போது இங்கே கோத்தமரியை ரெண்டு கோல்டு கலர் கோக்கணும். கீழே இருக்க ஒயரை ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இதே ரைட் சைடு ஒயர்லேயே ரெண்டு கோல்டு கலர் கோக்கணும். கோத்துட்டு மேலே திருப்பணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ மேலே திரும்பிடும். இது நெத்தியில் பொட்டு வச்சுருக்கோம். ரெண்டு கண்ணு காது. இப்போ தலைக்கு கிரீடம் வைக்கிறோம். இங்கே தும்பிக்கை போடணும். அப்புறம் ரெண்டு சைடும் கை போடணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த சைடு ஒயரில் மூணு மணி கோல்டு கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ரெண்டு கோல்டு கலர் மணி கோக்கணும். அதே போல் இந்த மூணு பூ போடுங்க. இந்த பூ போடும்போது இந்த ஒயரை இப்படியே நிறுத்திடணும். ஒரே ஒயரில் தான் இந்த ஒரு பூ போடணும். நான் இங்கே வந்து சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் போடுங்க. இந்த மூணு பூ போடுங்க. இந்த ஒயரை இந்த ரெண்டாவது பூ போட்டுட்டு மூணாவது பூவில் இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த ஒரு ஒயர்லேயே இந்த பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம். இந்த ஒரு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த கீழே இருக்க மணியை கோக்கணும். இந்த சைடு மணியும் சேர்க்கணும். இந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பூ போட்டுட்டோம். இப்போ ஒரு பூ போட்டுக்கலாம். இப்போ ஒரு மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அஞ்சு மணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ மூணு மணி போடணும். இந்த சைடு மணியும் இந்த சைடு மணியும் விட்டுட்டு இந்த மூணு மணியில் மூணு பூ போடணும். ஃபஸ்ட்டு பூ போடும்போது மூணு மணி கோக்கணும், அப்புறம் ரெண்டு மணி கோக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஒயர்லேயே இந்த பூ போடணும். இந்த ஒயரில் மூணு மணி கோத்து இந்த மணியில் கோத்து ஒரு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரில் ஒரு பூ போட போகிறோம். நிறைய எடுத்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதே ஒயரே இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மணிலையும் அந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ சென்டரில் ஒரு மணி கோக்கணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள்.
அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சென்டரில் ஒரு பூ போடணும். நாட் போட்டுடலாம். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். ஒரு பூ வரும், மூணு பூ வரும், அஞ்சு பூ, அதுக்கப்புறம் கீழே அஞ்சு பூ, அந்த மாதிரி. இப்போ நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்கில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இல்லை இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே போட்ட மாதிரியே நீங்கள் இந்த சைடு ஒயரில் கலர்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை, கண் பொட்டு இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே பிளைனாக இந்த ஒயரை அவுத்துட்டு இந்த அஞ்சு மணியில் அஞ்சு பூவில் இதே போல் போடுங்க. நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே தான் சேம், இந்த கண் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. இந்த பிளாக் கலர் பிளைனாக பிளாக் கலர் போடணும், இந்த காது போடணும், இங்கே கிரீடம் போடணும். இதே போல் தான் இங்கே பிளைனாக தான் வரும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் போட்டுட்டு வாங்க. இப்படியே இதை பார்த்தே போடுங்க, இந்த கலர்லாம் வைக்காமல் இதை பார்த்தே அப்படியே இப்படியே போட்டுகிட்டே வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணணும், காட்டன் வைக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நாட் போட்ட ஒயரை அவுத்துட்டு இந்த ஒயர்லேருந்து இப்படியே போடுங்க. நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே போல் இந்த ஒயர்லேருந்தே இப்படியே போடுங்க. இது இந்த சைடு பார்த்தே அப்படியே போடுங்க. இந்த முன்னாடி சைடு போட்ட பிள்ளையார் முகம் இல்லாமல் பின்னாடி சைடு இதை பார்த்தே பின்னாடி சைடு பிளைனாக போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே தான். இந்த மணி ஒரு மணியில் ஒயரை விட்டு மணி கோக்க தேவையில்லை. இந்த ஒரு மணியில் நல்லா கவனமாக பாருங்கள், இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிற மணிங்களில் ரெண்டு சைடு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும். இந்த ஒயிட் கலருக்கு நேராக ஒயிட் கலர் மணி கோருங்க. அதுக்கப்புறம் இங்கே பிளாக் கலர் மணி ஒன்று கோருங்க. அதுக்கப்புறம் கோல்டு கலர் கோருங்க. இது வரைக்கும் வந்து நிறுத்திடுங்க. இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நிறுத்திடுங்க. அதே போல் இங்கேருந்து ஜாயின் பண்ணி இது வரைக்கும் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதுக்குள்ளே வந்து காட்டனோ இல்லை பிளாக் கலர் கிளாத்தோ ஏதோ உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணும்போது மேலேயும் இந்த மாதிரி கோல்டு கலரில் பேப்பர் இருந்தாலும் எதனா கோல்டு கலர் பேப்பர் இருந்தாலும் வச்சுடுங்க. வச்சுட்டு இது இந்த லைனை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த லைனை இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இந்த காது வர்ற இடம் ரெண்டு பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறது மட்டும் போதும். இதுக்குள்ளே காட்டனோ இல்லை கிளாத்தோ எதுவும் தேவையில்லை. இந்த உள் சைடில் மட்டும் வச்சுக்கிங்க. இந்த ரெண்டு சைடு காதில் வெறும் பீட்ஸ் மட்டும் போதும். இது உள்ளே பாருங்கள், பிளாக் கலரில் தான் நான் கிளாத் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு கோல்டு கலரில் வச்சுட்டு இது லாக் பண்ணணும். அதாவது இது ஜாயின் பண்ணணும். இது உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு மேலே இந்த கிரீடம் வைக்கும் போது அதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் கிளாத்து தான் வச்சேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுன்னு இல்லை, இந்த மாதிரி கோல்டு கலரில் எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி
இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி தான் அதுக்குள்ளார வச்சு நான் இந்த ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு பின்னு கூட அடிச்சுக்கிங்க. இந்த மாதிரி மடித்து அந்த உள்ள பிளேயருக்குள்ளே இதை இந்த மாதிரி வச்சுட்டு தான் அதை நான் லாக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மாதிரி காது போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இப்படி தான் காமிச்சேன், அதுக்கப்புறம் இப்படி ஐடியா வந்து இந்த மாதிரி போட்டேன். இது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கோல்டு கலர் பீட்ஸே தான் ரெண்டு சைஸில் வேணும். இந்த பெரிய சைஸ் ஒன்று வேணும், இந்த சின்ன சைஸ்லேயும் வேணும். இந்த மாதிரி ரெண்டு சைஸில் வேணும். இப்படி கீழே இந்த மணியில் 1.5 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காதுக்கு மேலே இந்த வளைவு போடுறதுக்கு 1.5 ஒயர் எடுத்திருக்கேன். கீழே இந்த ஒயிட் கலர் பீட்ஸில் ஒயரை விட்டு எடுத்துக்குவோம். இதே சேம் சைஸ் இருக்க பீட்ஸு கோல்டு கலரில் இதில் ஒரு லைன் அப்படியே மேலே போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இப்படியே இந்த லைனில் இப்படியே போட்டுகிட்டே வரணும். எத்தனை பூன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த இதில் ஒரு பூ போட்டுட்டோம், 2, 3, 4, 5, 6, 7 ஏழு பூ போடணும். போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி கோக்கணும். அதே போல் தான் மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும், கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அதே போல் போட்டுகிட்டே வாங்க. இந்த 7 பூவும் போடுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பீட்ஸில் பிள்ளையார் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் போயிட்டோம். இப்போ 6 பார்க்க போகிறோம். 6 இந்த காது போட்டு முடிச்சுட்டு இந்த கிரீடம் போட்டு முடிச்சிடலாம். கடைசி பூ போட போகிறோம். மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள். கடைசி பூ போட்டுட்டோம். இந்த கீழே இருக்க ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் நல்லா பாருங்கள், இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு இந்த சைடு எடுக்கணும். இந்த மணியில் மணியில் விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ஒயர்லேயே போட்டுட்டு வருவோம். இப்போ இந்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த 0 சைஸ் மணி இதை ஒரு மணி கோக்கணும். இந்த ஒரு மணிங்களுக்கு இந்த ஒரு 2 மணிங்களுக்கு நடுவில்
இந்த காலி இடத்துல ஒரு ஒரு மணி ஜீரோ சைஸ் பண்ணி கொக்கணும். அதே போல் இந்த இப்போ ஒரு மணி கொத்துருக்கோம், ரெண்டு மூணு இந்த ரெண்டு மணி இருக்கிற இடம் இல்லை, நாலு அஞ்சு அஞ்சு மணி கோருங்க. இந்த ரெண்டு மணி இருக்கிற இடம் இல்லை, ஃபஸ்ட்டில் இல்லை, இந்த ஃபஸ்ட்டில் இல்லை, அஞ்சு மணி வரும். அஞ்சு மணியை கோருங்க, கோத்துட்டு இந்த லாஸ்டில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு மணி வரும்போது அப்படியே தான் ஒயரை விட்டு எடுக்கணும், ஏன்னா அங்கே இடம் இல்லை, பீட்ஸ் கோக்க இடம் இல்லை. இப்போ இங்கே ஒரு மணி இங்கே ஒரு மணி கோக்கணும். பூ வந்து ஏழு பூ போடணும். இந்த ஜீரோ சைஸ் மணி வந்து அஞ்சு மணி கோக்கணும், அதாவது ஃபஸ்ட்டும் வராது, இந்த லாஸ்ட்டும் வராது, இந்த சென்டரில் ரெண்டு மணி இருக்குது இந்த இடத்துலையும் வராது, மீதி இந்த சென்டரில் மட்டும்தான் வரும், அஞ்சு மணி வரும், மேலே மூணு மணி கீழே ரெண்டு மணி. இதை கவனமாக பார்த்து கோருங்க. இந்த ஒயரு இந்த மணியில் விட்டு எடுத்துட்டு இந்த இந்த ஃபஸ்ட்டு கோத்து மணி இந்த சென்டரில் ஒரு ஒயிட் மணி இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை விட்டு இந்த சைடு எடுக்கணும். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை விட்டு இந்த சைடு எடுத்தாச்சு. இப்போது ரெண்டு ஒயரும் பின் சைடில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், அதே போல் இந்த சைடும் எதாயிலும் ஒரு பீட்ஸில் கோத்துட்டு எதாயிலும் ஒரு மணியில் கோத்துட்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். பிள்ளையாருக்கு மேலே இந்த கிரீடத்தில் இந்த நாலு மணியோட விடாமல் மேலே ஒரு மணி குழு வச்சு ஒட்டிக்கிங்க. நான் ஒயரில் தான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் இந்த ரெண்டு ரெண்டு மணிக்கு நடுவில் ஒரு மணி ரெண்டு ஒயர்லேயே சேர்த்து கோத்துட்டு நாட் போட்டுடணும். அப்படி இது போட தெரியாதவங்க ஒரு மணி க்ளூ வச்சு ஒட்டிக்கிங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.